அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற டாப்பிக்கில் வீடியோ தொடர்ச்சியா பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் இது எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சி நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து திருப்புதல் பாடத்திட்டம் பயிற்சி கேள்விகள் பொதுவானவைகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு எப்பயும் போல கடவுள் வாழ்த்து திருவாசகம் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் நீங்க வாழ்க சுவாமி மாணிக்க வாசகர் திருப்பத நம்ம பாஸ்ட் லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்டென்ஸ் அதுல டபிள்யூஹெச் டைப் பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதாவது நெகட்டிவ்ல டபிள்யூஹெச் டைப் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அதுல டப்யூஹெச் டைப் இது பார்த்தீங்கன்னா டென்சஸ் அந்த டென்சஸ் கீழே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அது ரெண்டு வகைன்னு சொன்னோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அந்த பாசிட்டிவ் ரெண்டு வகையாக பெரியது டிக்ளரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னு அதேமாதிரி நெகட்டிவ் டிக்ளேரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் தெரியும் அதில் டிக்ளரேட்டிவ் அப்படின்றது நோ டைப் டப்ளியூஹெச் டைப் கொஸ்டின் டாக் டைப் இந்த மாதிரி மூணு வகையாக பிரியும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னு எஸ்ஆர்னோ டைப் டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின் டேக் மூணு வகையாக பிரியும்னு சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் டிக்ளரேட்டிவ் பார்த்துட்டோம் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் நோட் டைப்பு

அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் அப்படின்றதுக்கு நாங்கள் எக்ஸாம் எடுக்கிறோம் வாட் டு நாட் ஐ டேக் நான் என்ன எடுக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் வாட் டு நாட் வி டேக்னா நாங்கள் என்ன எடுக்கிறது இல்லை வாட் டு நாட் யூ டேக்னா நீங்கள் என்ன எடுக்கிறது இல்லை அப்படியே ஒரு தடவை சொல்லி பாருங்கள் எல்லாத்தையும் வாட் ஹீ வாட் டஸ் நாட் ஹீ டேக் அப்படின்னா அவன் என்ன எடுக்கிறது இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் இந்த வீடியோவை நிறுத்திட்டு சொல்லி பாருங்கள் எல்லாத்தையும் ஓகே சொல்லி பார்த்துட்டீங்க நம்புறோம் அடுத்த பேஜ் போவோம் நீங்கள் சொல்லி பார்த்து இதோட கம்பேர் பண்ணி பாருங்க கரெக்டாக தான் இருக்காண்டு ஓகே சொல்லி பார்த்துட்டீங்க நம்புறோம் இப்போ அதோட ஒரு ஆப்ஜெக்ட் சேர்ந்து வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் டு நாட் ஐ டேக்னா நான் ஏன் இந்த இடத்துல ஒய் இருக்கு ஒய் டு நாட் ஐ டேக்னா நான் ஏன் எடுக்கிறது இல்லை ஒய் டு நாட் ஐ டேக் த புக்னா நான் ஏன் புத்தகத்தை எடுக்கிறது இல்லை அப்படின்னு மாறிடுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டு நாட் ஐ டேக்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்னோ டேக் இந்த ஒய் இல்லாததாக கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா டு நாட் ஐ டேக் அப்படின்னா டு நாட் ஐ டேக் த புக் நான் புத்தகத்தை எடுக்கிறது இல்லையா அப்படி கேட்கறது ஒய் டு நாட் ஐ டேக் த டேக்னா நான் ஏன் புத்தகத்தை எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கறது நான் ஏன் புத்தகத்தை எடுக்கிறது இல்லை சொல்லுவாங்க நான் ஏன் சண்டை போடுறது இல்லைனா ஏன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது எதோ ஒன்று ஓகேங்களா நாட் டேக் புக் நாங்கள் ஏன் புத்தகத்தை எடுக்கிறது இல்லை அது மாதிரி அர்த்தம் நீங்க இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி கம்ப்ளீட்டா ஒரு தடவை நீங்க வாசிச்சு பாருங்க சொல்லியும் பாருங்க ஓகே சொல்லிட்டீங்க நம்புறோம் அடுத்து பேஜ் போவோம் வாட் டஸ் நாட் ஹீ பிரிங்க் அவன் என்ன கொண்டு வருகிறது இல்லை அடுத்து என்ன வரும் வாட் டஸ் நாட் ஹீ பிரிங்க் அவள் என்ன கொண்டு வருகிறது இல்லை வாட் டஸ் நாட் இட்டு பிரிங்க்னா இது என்ன கொண்டு வருகிறது இல்லை வாட் டஸ் நாட் கார்த்திக் பிரிங்க் கார்த்திக் என்ன கொண்டு வருகிறது இல்லை வாட் டஸ் நாட் ட்ரீ பிரிங்க் மரம் என்ன கொண்டு வருகிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா வேர் டஸ் நாட் ஹீ கோ வேர்னா எங்கேன்னு அர்த்தம் படிச்சோமா வேறனா என்ன எங்கே அப்படின்னு அர்த்தம் வேர் டஸ் நாட் ஹீ கோ அவன் எங்க போவதில்லை அல்லது அவன் எங்க போறது இல்ல அப்படின்னு கேக்குறது அதே மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள் மீதவங்கள எல்லாத்தையும் ஓகே சொல்லி பார்த்துட்டிங்க நம்புறோம் அடுத்து பேச்சு போமா வேர் டஸ் நாட் ஹீ ஸ்டடி அவன் எங்கே படிக்கிறதில்லை ஸ்டடினா படி வேர்னா எங்கே வேர் டஸ் நாட் ஹீ ஸ்டடினா அவன் எங்கே படிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கறது இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிருங்க ஓகே சொல்லி பார்த்துட்டீங்க நம்புறோம் அடுத்த பேச்சு போவான் இன்னைக்கான அந்த படத்திட்டம் இன்னைக்கு அந்த படத்திட்டம் என்னன்னா கொஸ்டின் டேக் ஆல்ரெடி பார்த்தது தான் எல்லாம் பார்த்தாச்சு இந்த கொஸ்டின் டேக்கோட இந்த சிம்பிள் பிரசன் டென்ஸ் முடியுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த இதில் பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த மூணு முடிச்சு அப்படியே ஒன்று ஒன்றா போனோம்னா கொஞ்சம் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா சிம்பிள் பிரசன் டென்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் கொஸ்டின் டேக் இன்ட்ராகேட்டிவ்ல கொஸ்டின் டேக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் இந்த இன்ட்ராகேட்டிவ்ல கொஸ்டின் டாக்குக்கும் இந்த இந்த இன்ட்ராகேட்டிவ்ல கொஸ்டின் டேக்கு வித்தியாசம் இருக்குது பாசிட்டிவ் கொஸ்டின் டேக்குக்கும் இந்த பக்கம் நெகட்டிவ் இருந்துச்சுல்ல நெகட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ல கொஸ்டின் டாக்கும் ஒரு வித்தியாசம் சின்ன வித்தியாசம் தான் அதாவது அந்த சிம்பிள் ப்ரெசென்டென்சி எப்படி எழுதுணும்னு தெரியல ஐவி யூரியா வந்தால் வெர்பு தான் போடணும் ஹீசி இட் நேம் வந்தால் வெர்போட எஸ் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம் ஓகேங்களா அதை கொஞ்சம் ஏமா வச்சுக்கிருங்க அது கொஞ்சம் யூஸ் ஆகுங்க இதில் இதை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூ டேக் த புக் டோன்ட் யூ அப்படின்னா நீ புத்தகத்தை எடுக்கிறல்ல அல்லது நீ புத்தகத்தை எடுக்கிறாய் அல்லவா அப்படின்னு கேட்குறது இது வந்து இந்த இன்ட்ராகேட்டிவ் அதாவது பாசிட்டிவில் இன்ட்ராகேவ் ஏன்னா பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு வந்துருச்சு இந்த இடத்துல நெகட்டிவ்ல பாருங்க பாருங்கள் பாசிட்டிவ் தானே அது யூ டேக் த புக் நீ புத்தகத்தை எடுக்கிறாய் அப்படின்றது என்னது பாசிட்டிவ் அதனால் இது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது கமா போட்டு நெகட்டிவ் எழுதுறோம் அதனால் இதுக்கு பேர் பாசிட்டிவ் அதே அதேது யூ டோன்ட் டேக் த புக் டு யூ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நெகட்டிவ் அதனால் இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் இந்த பக்கம் பாசிட்டிவ்ல முடியும் யூ அப்படின்னு முடிகிறது ஓகேங்களா ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்களே கொஞ்சம் இதை எழுதி வச்சுக்கிருங்க இந்த இடத்த இந்த இது வந்து நீங்கள் எழுதிருப்பீங்க ஆல்ரெடி பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் டேக்காக இருக்கும் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ரெண்டுக்கு வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி தான் சொல்கிறேன் இது வந்து பாசிட்டிவ் எழுதி வச்சுக்கிருங்க பாசிட்டிவ் பக்கம் இந்த பக்கம் எழுதி வச்சுக்கிருங்க எழுதிட்டீங்களா இடத்துல எழுதிக்குங்க ஓகே எழுதிட்டிங்க நம்பரோ அதே இதை பாருங்களேன் இந்த கவனிங்களே முதல் எழுதுனதோடு ஒப்பிட்டு பாருங்க யூ முதல் என்ன இருந்துச்சு டூ வெறும் இருந்துச்சு யூ டேக் த புக்குன்னு மட்டும்தான் இருக்கும் இந்த பக்கம் டோன்ட் யூன்னு இருக்கும் இல்லைங்களா நீங்கள் எழுதுனதை பாருங்களே புக்கில் நோட்டில் எழுதியிருப்பீங்களா அதை பாருங்கள் யூ டேக் த புக் டோன்ட் யூ அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனால் இங்கே பாருங்களேன் முத சொல்ல நெகட்டிவ் வந்துருச்சு அதனால தான் இதுக்கு பேர் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு அர்த்தம்

யூ டோன்ட் கோ டு த ஸ்கூல் டு யூ யூ டோன்ட் கோ டு த ஸ்கூல் டு யூனா நீ பள்ளிக்கூடத்துக்கே போகிறதில்ல அப்படித்தானே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறோம்ல நம்ம தமிழில் ஆமாம் நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை அப்படின்னு சொல்கிறோம் அவர் சொல்கிறார் நீ பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லையா அப்படின்னு சொன்னோம்னா எப்படி அர்த்தம் நீ அர்த்தம் இப்படி தான் கேட்குறது நீ பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்லைல்ல அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்லைல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னா ஆமாம் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லைன்னு அர்த்தம் you don't go to the school do you அப்படி கேட்கணும் ஓகேங்களா ஓகேங்க அதுக்கு ஃபார்மெட் படிச்சுக்கிறீங்க பாசிட்டிவ் ஃபார்மெட்டை பாருங்கண்ணா எப்படி இருக்குண்டு பாசிட்டிவ் ஃபார்மெட்டை ஐ வி யூ தே வெர்பு கமா டோன்ட்டு ஐ வந்துச்சு ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கிறீங்க பாசிட்டிவ்ல ஐ வி யூ தே வெர்பு கமா போட்டுக்கிறோம் டோன்ட்டு ஐ அல்லது டோன்ட்டு வி அல்லது டோன்ட்டு யூ அல்லது டோன்ட்டு தே இப்படி வந்துச்சு நெகட்டிவ்ல நெகட்டிவ்ல பாருங்க பாசிட்டிவ் அது நெகட்டிவ் இப்ப இந்த பக்கம் உள்ளது ஓகேங்களா நெகட்டிவ் என்னன்னா ஐ டோன்ட் அப்புறம் வெர்பு டூ அப்புறம் ஐ ஓகேங்களா ஃபார்மேட் ஏன் வச்சுக்கிறீங்க இதுதான் இந்த நெகட்டிவ்ல இன்னைக்கு எழுத வேண்டியது நீங்க நிறைய வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்க ஐவி தே போட்டு டோன்ட்டு பிளஸ் வெர்பு அப்படின்னா நெட்டா எழுதிக்கிறோம் டோன்ட்டு பிளஸ் வெர்பு அடுத்து டு அடுத்து ஐவி தே அப்படின்னு எழுதிக்கணும் ஓகேங்களா ஓகே எழுதிட்டிங்க நம்புறோம் அதே இது ஐவி யூதே வந்தால் இது நேம் புளூரல் வந்தால் இது எழுதிடலாங்க ஹீசி இட் நேம் வந்தால் அதே தான் சிம்பிள் ஹீசி இட் நேம் வந்தால் நம்ம நெகட்டிவ்ல எப்படி எழுதுவோம் ஹீ டசின்ட் வெறுப்பு போடுவோமா அதே மாதிரி ஹீ டசின்ட் வெறுப்பு போடுமா டஸ் நாட் அதுதான் டசின்ட்டுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ ஹீசி இட் நேம் வந்தால் டஸ் நாட் ப்ளஸ் வெர்பு கமா டஸ் ஹீ ஓகேங்களா கொஸ்டின் இப்படி கேட்கணும் இப்போ அவன் படிக்கிறது இல்லை இல்லை அப்படின்னு கேட்கணும் அவன் படிக்கிறது இல்லை இல்லை அப்படின்னு கேட்கணும் இப்போ வந்து பள்ளிக்கூடத்தை போய்கிட்டு இருந்தேன் அவன் போகிறது இல்லை இப்போ அவனை பார்த்துட்டு அவன் படிக்கிறது இல்லை இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க ஹி டசன்ட் ஸ்டடி டஸ் ஹி அப்படி கேட்கணும் ஏன்னா படின்றது ஸ்டடி வெர்பு ஹி டஸ் நாட் ஸ்டடி ஹி டஸ் நாட் ஸ்டடி கமா டஸ் ஹி அவன் படிக்கிறது இல்லைல்ல அப்படி கேட்கறது ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா ஓகே இந்த இடத்துல எழுதிக்கிறீங்க இதெல்லாம் எழுதிட்டீங்க நம்புறோம் அடுத்த பேஜ் போமா வேறு பேர் எழுதிருக்கேன் பாருங்க எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் டேக் டு ஐ ஐ டோன்ட் டேக் டேக் நாட் எல்லாம் ஒண்ணுதான் ஓகேங்களா அதுக்கு என்ன அர்த்தம் நான் எடுக்கிறது இல்ல அல்லவா அப்படி கேக்குறது அல்லது நான் எடுக்கிறது இல்லையா எடுக்கிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்றது நான் எடுக்கிறது இல்லைல்ல நான் போறதே இல்லைல்ல அப்படின்றது என்னடா கிரிக்கெட்டுக்குலாம் போவியா நான் போறதே இல்லைல்ல அப்படின்னு சொல்றது என்னடா மஞ்சள் ரெட்டுக்குலாம் போவியா நான் போறதே இல்லைல்ல அப்படின்னு சொன்னோம்னா எப்படி சொல்லுவீங்க இப்படித்தான் சொல்லணும் ஐ டோன்ட் கோ டு ஐ நான் போறது இல்லைல்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்படி தான் நீங்க போறது இல்லை அப்படித்தானே அப்படின்னு கேட்குறது கன்ஃபார்ம் பண்றது அவர்கிட்ட கேட்குறது அவர் போறது இல்லை நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது ஓகேங்களா நீ போகிறது இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்டால் எப்படி அர்த்தம் அதுதான் எக்ஸாக்டாக இங்கிலீஷில் இது ஓகேங்களா ஐ டோன்ட் யூ டோன்ட் கோ நீ போகிறது இல்லை அப்படின்னு கேட்கணும் யூ டோன்ட் கோ போகிறது இல்லை டூ யூ டூ யூ அப்படின்னு கேட்கணும் ஏன்னா யூ தானே ஆரம்பிக்குது நீ தானே ஆரம்பிக்குது அப்போ முடியும் போதும் டூ யுன்னு முடியும் ஓகேங்களா யூ டோன்ட் கோ டூ யூ நீ இல்லை அப்படி தானே நீ டிவி பார்க்குறதில்ல அப்படி தானே ஆமாம் நான் டிவி பார்க்கறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எஸ் ஐ டோன்ட் வாட்ச் த டிவி நீ ஏதோ நீங்கள் சொல்லணும் அடுத்தடுத்து சென்டான்ஸ் பேட்டர்ன் மேக் பண்ணலாம் இந்த இடத்துல வீடியோ நிறுத்திக்கிட்டு நான் இப்போ என்ன எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன்னா ஐ டோன்ட் மட்டுந்தான் எழுதிக்கேன் ஐ டோன்ட் டேக் டு ஐ அப்படின்றத எலாபரேட் பண்ண ஐ டோன்ட் டேக் அப்படின்ற டேக் எங்கிட்டு வரும் டூ கம்மா வந்துட்டு டூ ஐ அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் இல்லை அல்லவா அல்லது நான் இல்லை அப்படித்தானே அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா எழுதிக்கிறீங்க இதை எழுதிக்கிட்டு நீங்கள் அதே மாதிரி வி யூ தே மூணுங்க ஃபார்மட்டு ஃபார்ம் பண்ணுங்க வி டோன்ட் டேக் டூ வி வரணும் ஓகேங்களா அதே மாதிரி யூ டோன்ட் டேக் டூ யூ வரணும் ஏன்னா இங்கே என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே முடியுமா அதுதான் முடியும் அதுக்கு நேரம் ஓகே தே டோன்ட் டேக் டூ தே அப்படின்னு எழுதி கரெக்டாக தமிழ் எடுத்து எழுதிக்கிறீங்களா ஓகே எழுதிட்டீங்க நம்புறேங்க அடுத்த பேச்சு போவோம் ஹிசி இட் நேம் பாருங்களேன் ஹிசி இட் நேம் வந்தால் இந்த இது நம்ம ஃபார்மேட் எழுதிருப்போம் மனப்படத்தில் இருக்கு அந்த வெறுப்புக்கு பார்த்து டேக் போட்டிருக்கோம் இப்போ பாருங்களேன் என்ன அர்த்தம் அவன் எடுக்கிறது இல்லை அல்லவா அவன் எடுக்கிறது இல்லைல்ல அவன் எடுக்கிறது இல்லல்ல அப்படி கேட்கறது அவன் எடுக்கிறது இல்லை அல்லவா அல்லது அவன் எடுக்கிறது இல்லை அப்படித்தானே அப்படின்னு நீங்கள் கேட்கறது எக்ஸாக்டா இதுக்கு மீனிங் இதுதாங்க இருக்கும் அவன் எடுக்கிறது இல்லை அப்படித்தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது நீங்க ஆமா ஆமா அவன் எடுக்கிறது இல்லை அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு போறது ஓகேங்களா அதே மாதிரி ஹி சி இட்டு நேமு இதெல்லாம் இது இதே மாதிரி முதல்ல இப்போ இங்க ஐவிக்க மாதிரி இது கரெக்டாக இதே மாதிரி நேர் நேரு உள்ளது நேம் ராஜா ராஜா டஸ் நாட் டேக் ராஜா நான் இங்க சொல்றேன் உங்க பேரை நீங்க போட்டுக்கலாம் அதுல ஓகேங்களா ராஜா டஸ் நாட் டேக் டஸ் ஹி ராஜா வந்து ஆண்பாலு இங்க வந்து ராணின்னு இருக்குன்னு வச்சுங்க ராணி டஸ் நாட் டேக் டஸ் சி அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி எழுதி நீங்க தமிழ் அர்த்தத்தோட எழுதிக்கிறீங்களா அந்த இடத்துல வீடியோ நிறுத்தி ஓகே எழுதிட்டீங்க நம்புறோம் அடுத்த பேஜ் போறோம் ஒரு எக்ஸாம்பிள் ஹி ஈட்ஸ் பிரெட் இது பாசிட்டிவ்ல இருக்கு முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்க டசன்ட் ஹி கரெக்டா நம்ம ஃபார்மெட் படி ஒர்க் ஆகுதா ஹி இது வந்து பாசிட்டிவ் ஆக்சுவலா இது எந்த விதில இருக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன அர்த்தம் பாசிட்டிவ் இன்டராகேட்டிவ் ஹி ஈட்ஸ் பாசிட்டிவ்ல வெர்பியோட எஸ் ஆரும் ஹி வரனால அதனால ஹி ஈட்ஸ் பிரெட் டசன்ட் ஹி அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் பிரெட் சாப்பிட்றான் இல்லையா அப்படி கேட்கறது அவன் பிரெட் சாப்பிட்றான் இல்லையா ஆமா ஆமா அவன் பிரெட் தான் சாப்பிடறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல யூ வருது யூ அப்ப எது வரும் யூனா டோன்ட் வெர்பு என்ன போட்டிருக்காங்க சி போட்டிருக்காங்க யூ டோன்ட் சி இட்டு அது வந்து ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அதுக்கடுத்து போட்டுக்கலாம் அந்த இடத்துல நீங்க இன்பிட்வீன்ல இந்த வெர்புக்கும் இந்த கமாக்கும் இடையில ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஐ டோன்ட் டேக் த புக் டு ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் ஐ டோன்ட் டேக் த புக் டு ஐ நான் புத்தகத்தை எடுக்கிறது இல்லை அப்படித்தானே அப்படின்னு கேட்கறது நான் வந்து சினிமா பாக்கிறது இல்லை அப்படித்தானே அப்படின்னு கேக்கணும்னு நீங்க எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க நீங்க அப்படியே யோசிங்க எழுதுங்க பார்க்கறது இல்லைன்றது சின்னு வச்சுக்கோங்க சி பாக்குறது பார்ன்றதுக்கு அர்த்தம் சி அப்ப நீங்க வந்து நான் இப்ப சொல்ற எக்ஸாக்டா இந்த வேர்ட்ஸ் வந்து அப்படியே தமிழில் சொல்றேன் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் ஓகேங்களா அதான் உங்களுக்கு புதைக்கு உள்ள ஒர்க் அப்படியே வீடியோ நிறுத்திட்டு அப்படியே எழுத ஆரம்பிங்க நான் சொல்றத என்னன்னா நான் மூவி மூவின்னா ஃபில்ம் எஃப்ஐ எல்லாம் ஃபில்ம் அல்லது மூவி எம்ஓ விஐஇ எதுனாலும் போட்டுக்கிறங்க அது தப்பு கிடையாது நான் வந்து படம் மூவி பார்க்கறதில்ல இல்லை அப்படித்தானே அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எப்படி இங்கிலீஷில் எழுதுவீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க நான் படம் பார்க்கறதில்ல அப்படித்தானே அப்படின்னு நீங்கள் கேட்கணும் எப்படி கேட்பீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் நான் இந்த இடத்துல வீடியோ நிறுத்திக்கிறேங்க எழுதுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஓகே எழுதிட்டீங்கன்னு நம்புகிறோம் என்ன சி கேள்வி நான் படம் பார்க்கறதில்ல அப்படி தானே அப்படி கேட்கணும் இது என்னென்னா இந்த ஃபார்மேட்டில் வருது இல்லையா நான்ன்றது ஐஏ ஐ டோன்ட்டு வெர்பு என்னது சி பாருன்றது அப்போ ஐ டோன்ட்டு சி நான் பார்க்கறது இல்லை ஃபிலிம் சொல்லணும் ஐ டோன்ட் சி த ஃபிலிம் ஐ டோன்ட் சி த மூவி அப்படின்னு சொல்லலாம் ஐ டோன்ட் சி த மூவி நான் படம் பார்க்கறதில்ல அப்படின் இருக்கு ஐ டோன்ட் சி த மூவி டூ ஐ அப்படின்னு கேட்ட சொல்லேன் ஏன்னா மாறி அந்த ஃபார்மேட்டு நான் படம் அப்படி தானே அப்படின்னு வந்துருது ஓகேங்களா வெரி குட்டுங்க கரெக்டா எழுதி இருந்தீங்கன்னா ஹாப்பியாக கை தட்டிக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே ஓகே இந்த ஃபார்மேட் பாருங்களே அதே மாதிரி யூ டோன்ட் இட் நீ அதை பார்க்கறது இல்லை டூ யூ நீ அதை பார்க்கறது இல்லை தானே அப்படின்னு கேட்கறது ஓகேங்களா இதுக்கு அர்த்தம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இஸ்ஸு இஸ்ஸு ஆமு ஆறு வேற வேற இந்த தான் ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல இஸ்ஸு ஆறு ஆமு மூணு தான் வரும் இதில் கவனிச்சிங்கன்னா மை புக்குன்ற சிங்குலரு அதனால் வெறுப்பு நெகட்டிவ் சேர்த்துருக்காங்க மை புக் இஸ் இன்ட் அஸ் பிக் அஸ் யுவர்ஸ் இதெல்லாம் வந்து அஸ் பிக்கு அஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு படிக்க வேணாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இதில் பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் டிகிரி இந்த மாதிரி டிகிரி கம் கம்பேரிஷனில் வரும் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம்ல அது வரும்போது நாங்கள் நடத்துகிறோம் இதெல்லாம் என்னென்று ஓகேங்களா இப்போதைக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் விட்டுருங்க கீழே உள்ளதை பாருங்கள் சூஸ் ஸ்டோரி இஸ் இன்ட் குட் இஸ் இட் சூஸ் ஸ்டோரி இப்போ ராஜாஸ் அப்படின்னு இடத்துல ராஜாஸ் ஸ்டோரி ராஜாஸ் ஸ்டோரி இஸ் குட் இஸ் இட் அப்படின்னா என்ன ராஜாஸ் ஸ்டோரி ராஜாவோட ஸ்டோரி ராஜாவோட கதை இஸ் இன்ட் இட் குட் நல்லா இல்ல அப்படின்றது ராஜாவோட ஸ்டோரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது ராஜாவோட ஸ்டோரி நல்லா இல்லை அப்படித்தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது அவர் பேக் ஆரின்ட் இன் த ஹால் நம்முடைய பேக்ஸ் பேக்ஸ்னா என்னது பைகள் நம்முடைய பைகள் ஆரின்ட் இல்லை

பியூப்பிள்ஸ் ஆர் இன்ட் இன்ட்ரெஸ்டு இந்த இடத்துல நீங்க கேட்கலாம் ராஜாஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏனே நீங்க இந்த இடத்துல இசிட் போட்டிருக்கீங்க ஏங்க இந்த இசிட் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ராஜாஸ் ஸ்டோரின்னு போட்டு இசின்ட் குட்டுன்னு போட்டிருக்கு ராஜாஸ்ன்றது ஆண்பாளி இந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும் இஸ்கின்ல போட்டிருக்கணும் நீங்க ஏன் அது வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க இஸ் ஹீன் வந்து ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன காரணம்னா ராஜாஸ் இந்த அப்பாசிட்டர் போட்டு ஸ்டோரி போட்டால் ராஜாவும் கதை ராஜாவின் கதைன்னு அர்த்தம் ராஜாவின் கதைன்றது என்னது அது ஒரு பெண்பாலன்னு சொல்லுவீங்களா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ராஜாவின் கதை கதை தான் அது ராணியின் கதை கதை அதை வந்து பெண்பால ஆன்பால சொல்ல முடியாது கதை கதை வந்து என்ன சொல்லுவீங்க ஹிட்ல தானே சொல்லணும் அது ஒரு உயிரற்ற பொருள் தானே தான் இந்த இடத்துல ராஜாசு ராணிசு ஏதோ ஒரு ஸ்டோரி இஸ்இன் டு குட்

இது என்ன டாக் கொஸ்டின் இதுவும் நெகட்டிவ் டாக்ஸ் கொஸ்டின் ஷி டசின்ட் லைக் இட் ஹியர் இந்த இடத்துல அவள் இதை விரும்பலை டஸி அப்படித்தானே அப்படின்னு கேட்கறது ஓகேங்களா இது கொஞ்சம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு அனுப்புகிறோம் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க ஓகே ஓகேங்க ஒரு தடவை வேணும்னா வாட்ச் பார்த்துக்கிறேங்க ஒரு தடவை நிறுத்தி எதுவும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே பயிற்சி கேள்வி உங்களுக்கான கேள்விகள் ஆல்ரெடி நீங்க இதெல்லாம் எழுதியிருப்பீங்க நம்புறோம் ஓகேங்களா ஒரு தடவை ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க இது வந்து ஆல்ரெடி எந்த ஃபார்மேட்டில் இருக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்கு நீங்க ஆல்ரெடி எழுதிருப்பீங்க இதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் மட்டும் பாத்துக்கோங்க இந்த இடத்துல வீடியோ ஒரு தடவை வாட்ச் மட்டும் பாருங்க எதுக்கான கொஸ்டின் டேக்காக திரும்ப திரும்ப போட்டதே போடுறோம்னா இது கொஞ்சம் அடிக்கடி ஏமாப்படுதுன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து மறக்க மாட்டோம் இந்த அஞ்சை கொஞ்சம் குறிப்பிட்டு பாத்துக்கங்க ஐ ஆம் லேட் ஆம் நாட்னு போட்டுறாதீங்க ஆர்இன் டை அல்லது ஆம் ஐ நாட்டுன்னு போடணும் ஓகேங்களா அந்த இந்த பர்மடோட வித்தியாசமா இருக்க முடியும் தெரியும் தெரியும் ரெண்டு சான்ஸ் இருக்கு ஆம் நாட்டை போடலாம் ஆரின் டை போடலாம் ஆம் ஐ நாட்டுன்னு போடலாம் ஏதாவது ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி ஒரு தடவை வாசி விட்டுருங்க அதே மாதிரி இந்த இடத்துல வீடியோ வந்துட்டு இதுக்குள்ளே எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க திரும்ப நீங்கள் சும்மா சொல்லி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஆன்சர் ஓகே பொதுவானவைகள் பொதுவானவைகள் இன்னைக்கு என்ன பார்ப்போம்ங்க லாஜிக் குவிஸ் லாஜிக் குவிஸ் அப்படின்னா ஏதோ ஒரு லாஜிக் பேக் பேக்ரவுண்ட் இருக்கும் மேக்ஸ் மேக்ஸ் மாதிரி பேக்ரவுண்டு அதில் உள்ள ஒரு குவிஸ் ஒரு கொஸ்டின் you can place weights on both sides of weighting balance and you need to measure all weights between one and thousand. For example if you have weights one and three now you can measure one 3 and four like earlier case and also you can measure two by placing three on one side and one on the other side which contain the substance to be weighted. ஓகே ஸோ தோஸ்டின் அகெயின் இஸ் ஹவு மெனி மினிமம் வெயிட்ஸ் அண்ட் வாட் டினாமினேஷன் ஒன் கேஜி டு தௌசண்ட் கேஜி என்னங்க சொல்றங்கன்னா இந்த மாதிரி ஒரு தராசி மிஷன் யாச்சுக்குறேங்க மக்கள் வந்து ஒரு கிலோல இருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் பொருள்களை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க ஒரு கிலோல இருந்து எத்தனை கிலோ வரைக்கும் ஆயிரம் கிலோ வரைக்கும் வச்சிருக்காங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இது ஒரு கிலோ இது ஒரு கிலோ தான் இருக்கான்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் ஆனா உங்க கையிலையோ தராசு கல்லு தான் இருக்கு ஆயிரம் இதுக்கெல்லாம் கிடையாது ஆனா சின்ன சின்ன குட்டி குட்டி தராசு கல்லுகள்லாம் இருக்கு ஓகேங்களா இப்ப உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிலோ தராசுக்கல்லும் மூணு கிலோ தராசுக்கல்லும் இருக்கிறத அவசியம் பண்ணிக்கிறோங்க என்னது ஒரு கிலோ மூணு கிலோ இது ரெண்டு தராசுக்கல்லு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு வரைக்கும் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கிலோ மூணு கிலோ இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க ஒரு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ மெஷர் பண்ணலான்றாங்க இப்போ ஒரு கிலோ ஒரு ஆள் கொண்டு வராரு ஒரு ஒரு கிலோ வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கிலோ கல்லை போட்டுறீங்க அப்போ என்ன ஆகும் ஒரு கிலோ வந்துடுது கரெக்டாக ஒரு கிலோ தான் மெஷர் பண்ணி பார்க்குறீங்க கரெக்டாக ஒரு கிலோ தான் இருக்குது கொடுத்துறீங்க ரெண்டு கிலோ ஒரு ஆள் கொண்டு வந்துட்டார் அதை விட்டுருங்க இப்போ மூணு கிலோ கொண்டு இப்போ மூணு கிலோ தராசுக்கல்லும் உங்களுக்கு கையில் இருக்குது ஒரு கிலோ தராசுக்கல்லு இருக்குது மூணு கிலோ தரசாக்கல் இருக்குது ரெண்டு திராசுகள் தான் இப்போதைக்கு இருக்கிறத அவசியம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோவும் இருக்கலாம் மூணு கிலோ இருக்கலாம் நாலு கிலோன்னு இருக்கணும்னா ரெண்டு தரசுகள்லையும் இந்த பக்கம் போட்டுருங்க மூணு ப்ளஸ் ஒன்று நாலாயிருச்சு இந்த பக்கம் பொருள் கொண்டு வந்து போட்டாங்கன்னா நாலு கிலோ ஆயிடுச்சு ரெண்டு கிலோ இருக்கணும்னா ரெண்டு கிலோன்னு இருக்கணும்னா மூணு கிலோ தரசுக்கள் அந்த பக்கம் போட்டுருங்க ஒரு கிலோ தரசுக்கள் அந்த பக்கம் போட்டுருங்க ஏன்னா ரெண்டு கிலோ பொருள் இருக்குது ஆல்ரெடி ப்ளஸ் ஒரு கிலோ சேர்ந்து மூணு கிலோ ஆயிரும் இந்த பக்கம் மூணு கிலோ இந்த மாதிரி ஆயிரம் கிலோ வரைக்கும் பொருள்களை வச்சுக்கிட்டு மக்கள் காத்திருக்காங்க உங்கள் கையில் எத்தனை தராசுக்கல்லு மினிமம் குறைச்சி இருந்துச்சுன்னா குறைச்சின்னா என்ன அர்த்தம் கற்களோட எண்ணிக்கை இருக்கணும் இப்போ ஒரு கிலோ தரசுக்கல் ஒன்று ரெண்டு கிலோ தரசுக்கல் ஒன்று மூணு கிலோ தரசுக்கல் ஒன்று ரெண்டு கிலோ தரசு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ தரசு கல்லு ரெண்டு கிலோ தரசு மூணு கிலோ தரசக்கல்லு நாலு கிலோ தரசுக்கல்லும் இப்படி வரிசையா நீங்க ஆயிரம் கிலோ தரசுக்கல்லும் வச்சுக்கலாம் இல்லைங்களா ஆயிரம் கிலோ தரசுக்கல்ல வச்சுக்கிட்டு ஆயிரம் கற்களை வச்சிக்கிட்டு ஆயிரம் தராசு ஆயிரம் வெயிட் போடுற அந்த கல்லை வச்சுக்கிட்டு கரெஸில் போட்டு ஒரு ஆளு ஒரு கிலோ கட்ட ஒரு கிலோ கல்லூரிக்கு போட்டு கரெக்ட்டாக வந்து பார்த்துட்டு கொடுத்துகிட்டே போய்டலாம் ஆனால் அவங்க கேள்வி என்னென்னா எவ்வளோ மினிமமாக அதாவது இப்போ எப்படி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிலோ மூணு கிலோ வச்சு நாலு கிலோ வரைக்கும் நிறுத்தமா ஒரு கிலோ மூணு கிலோ வச்சு ஒரு கிலோ கல்லு ரெ மூணு கிலோ கல்லு வச்சுக்கிட்டு நாலு கிலோ வரைக்கும் நிறுத்தான் எப்படி நிறுத்தோன்னே இப்போ சொல்லி காட்டினீங்கல எக்ஸாம்பில் அதை போட்டுருக்க எக்ஸாமில் ஒரு கிலோன்னால் ஒரு கிலோ டெரெக்டாக போட்டு நிறுத்தலாம் மூணு கிலோனாலும் டேரெக்டாக போட்டு நிறுத்தலாம் ரெண்டு கிலோனா ரெண்டு கிலோ ஒரு பக்கம் பொருளை வச்சுட்டு ஒரு கிலோ அதை பக்கம் போட்டுட்டு மூணு கிலோவோ ஒரு பக்கம் மூணு கிலோ கல்ல ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா ஆக்சுவலாக இப்போ தான் வச்சு பொருள் மூணு இந்த பக்கம் மூணு ஆயிடுச்சு இது மாதிரி நிற்கலாம் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு கிலோ தராசு கல்ல ரெண்டே ரெண்டு கல் வச்சுக்கிட்டு ஒரு கிலோ கேஜும் மூணு கிலோ கேஜும் வச்சுக்கிட்டு நாலு கிலோ பொருள் வரைக்கும் நிற்கலாம் ஒரு கிலோ பொருள் நெருக்கலாம் ரெண்டு கிலோ பொருள் நிற்கலாம் மூணு கிலோ பொருள் நிற்கலாம் நாலு கிலோ பொருள் நிற்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோம் இந்த எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி நீங்க நாலு கிலோ திராசுக்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வெயிட்டுக்கு டிஃப்ரெண்ட் வெயிட்டில் உள்ள திராசுக்களை வச்சுக்கிட்டு நான் நெருக்கலாம் ஆனால் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் கேள்வி இப்போ ஆயிரம் கிலோ வரைக்கும் இருக்குன்னா மினிமம் எவ்வளோ இருந்துச்சுன்னா கவனிங்க மினிமம் எத்தனை திராசுக்கல்லும் உங்களுக்கு தேவை அந்த ஆயிரம் கிலோ இதை நெருக்கிறதுக்கு அப்படின்றது தான் இந்த கொஸ்டின்ங்க ஓகேங்களா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் இந்த இடத்துல வீடியோ நிறுத்திட்டு யோசிங்க எத்தனை மினிமம் கல் இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி போட்டு பாருங்க கொஞ்சம் ஆமா மினிமம் இத்தனை கல் இருந்தா போதும் அப்படின்னு ஓகே வீடியோ நிறுத்தி யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறோம் அப்படி நிறுத்தா நிறுத்தி யோசிங்க ஓகேங்களா ஓகே ஆன்சர் சொல்றாங்க ஆன்சர் என்னன்னா இதாங்க ஆன்சர் த்ரீ பவர் ஜீரோ இது வந்து இந்த குறி வந்து பவர்னு அர்த்தம் த்ரீ பவர் ஜீரோ அப்படின்னா

அதே மாதிரி மூணு அஞ்சு தடவை பெருக்கு போட்டால் எவ்வளோ வருது மூணு ஆறு தடவை பெருக்கு போட்டால் எவ்வளோ வருது இது மேக்சிமம் எவ்வளோ வரைக்கும் வருது அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா போட்டு பாருங்களேன் மூணு வந்து நாலு தடவை போட்டால் எண்பத்தொன்று வந்திருக்கும் த்ரீ கால்சியில் ஒரு பவர் ஆப்ரேட்டர் இருக்கும் இந்த மாதிரி மூணு அஞ்சு தடவை போட்டால் இரநூத்தி நாற்பத்தி மூணு வரும் ஓகேங்களா மூணு அஞ்சு தடவை போட்டால் இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்போ மூணு ஆறு தடவை போட்டால் எழுநூத்தி எழுபத்தொம்பது அப்போ உங்கள் கையில் வந்து எத்தனை கல் இருந்தால் போதும் தெரியுமா ஆறு கற்கள் இருந்தால் போதுங்க ஆறு இடைக்கல்ல வச்சுக்கிட்டு நீங்கள் ஆயிரம் கிலோ வரைக்கும் நிற்கலாம் ஆறு இடைக்கல்ல வச்சுக்கிட்டு எத்தனை கிலோ வரைக்கும் நிற்கலாம் ஆயிரம் கிலோ வரைக்கும் இடை ஆயிரம் இடைக்கற்கள் தேவையில்லை உங்களுக்கு ஆறு கல் போதும் என்னென்ன நீங்கள் ஆறு கல் போச்சுக்கிட்டு நான் நிற்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அதுதான் கணக்கு மேக்ஸ் லாஜிக்கு அதை பின்னாடி இருக்குது என்னன்னா ஒரு கல்லை இங்கிட்டு மாற்றி போட்டு இங்கிட்டு மாற்றி போட்டு அப்படியே மாற்றி மாற்றி பண்ணியே கொண்டு வந்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எக்ஸாம்பிளுக்கு கட்டுறோம் ஆனால் இந்த ஆயிரம் கிலோவுக்கு ஆறு கல் இருந்தால் போதும் அது என்னென்ன ஆறு கல் வேணும் இடக்கற்கள் அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா என்னென்னா இந்த பவரில் இருக்கணும் த்ரீ பவர் ஜீரோ ஒரு கிலோ இடக்கல் ஒன்று வேணும் த்ரீ பவர் ஒன் மூணு கிலோ இடக்கல்லு ஒன்று வேணும் த்ரீ பவர் டூ ஒன்பது கிலோ இடக்கல்லு வேணும் த்ரீ பவர் த்ரீ அப்படின்னா மூணு தடவை மூணு பிறகுன்னு அர்த்தம் மூணு தடவை மூணு பிறகு நாலு தடவை மூணு பிறகு நடத்தம் மூணு பவர் மூணு பிரிக்குன்னா இருபத்தி ஏழு கிலோ ஒரு கல் மூணு தடவை நாலு பிறக்கணும்னா எண்பத்தி மூணு கிலோ ஒரு கல் மூணு தடவை அஞ்சு பிறகுனா இரநூத்தி நாற்பத்தி மூணு கிலோ ஒரு கல் மூணு தடவை ஆற பிறக்கணும்னா எழுநூத்தி இருபத்தி ஒம்பது அந்த கேஜியில் ஒரு கல் எத்தனை மொத்தம் ஆறு கல் ஒரு கிலோ கல் மூணு கிலோ கல் ஒன்பது கிலோ கல் நல்லா குறைஞ்சிங்க பார்த்தீங்கன்னா தெரியுமே ஒரு கிலோ கல் மூணு கிலோ கல் ஒன்பது கிலோ கல் இருபத்தேழு கிலோ கல் எண்பத்தி ஒரு கிலோ கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கல் கிலோ கல் எழுநூத்தி இருபத்தி ஒம்பது கிலோ கல் இந்த கற்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை கல் மொத்தம் வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கல் ஓகேங்களா ஆக்சுவலாக ஏழு கல்லை வச்சு நீங்கள் ஆயிரம் கிலோ வரைக்கும் நிறுத்தலாம் ஓகேங்களா இதுதாங்க கணக்கு ஏழு கிலோ ஏழு கல்லை வச்சுக்கிட்டு ஆறு கல் சின்னமா அது ஜீரோ அந்த கல் விட்டுருப்போம் அதனால் ஆறு கிலோ இல்லை ஏழு கற்களை வச்சுக்கிட்டு ஏழு கற்கள் ஒவ்வொரு கற்களும் என்னென்ன கிலோவில் இருக்கணும்னா ஒன் கிலோ த்ரீ கிலோ த்ரீ கேஜி நைன் கேஜி டுவெண்ட்டி செவன் கேஜ் எயிட்டி ஒன் கேஜ் டூ ஃபார்ட்டி த்ரீ கேஜ் செவன் டுவெண்ட்டி நைன் கேஜ் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஏழு கல் இருந்தால் போதும் ஆயிரம் கிலோ இடையும் நிறுத்தரலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சொல்கிறோம் மூணு கிலோ வச்சு ஒரு ஒரு கிலோ கல் மூணு கிலோ கல் ஒன்பது கிலோ கல் இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ வரைக்கும் இடம் இருக்கலாம் பத்து பதிமூணு வரைக்கும் வரைக்கும் இட போடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் என்னெண்டு இதுதான் அந்த எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்ட்ட பொருள் கொண்டு வர்றதுக்குள்ள டி ஒன் ஒரு கிலோ டி டூ ரெண்டு கிலோ டி த்ரீ மூணு கிலோ டி ஃபோர் ஃபோர்னா நாலு கிலோ டி ஃபைவ்னா ஃபைவ்னா அஞ்சு கிலோ டி சிக்ஸ்னா ஆறு கிலோ டி செவன்னா ஏழு கிலோ டி செவன் எயிட்னா எட்டு கிலோ டி நைன்னா ஒன்பது கிலோ டி டென்னா பத்து கிலோ டீ லெவன்னா பதினோரு கிலோ டி டுவெல்னா பன்னெண்டு கிலோ டி தேர்ட்டின்னா பதிமூணு கிலோங்க இப்போ இதுதான் மக்கள் கொண்டு வந்திருக்கு கல் இப்போ வந்து ஒரு ஆள் வர்றாரு டி ஒன் ஒரு கிலோ கொண்டு வந்திருக்காரு இது ஒரு கிலோ தானே நீங்கள் நிற்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற கற்களோட இதான் மூணு கல் தான் ஒன்று மூணு ஒம்பது இந்த மூணு கற்கள் தான் இருக்குது ஆனால் பதிமூணு கிலோ வரைக்கும் நிற்கணும் கரெக்டாக இருக்காண்டு எப்படி நிற்கிறதுன்னு காட்டுறோம் இப்போ டி ஒன் அப்படின்னா ஒரு கிலோ கல்லை ஒரு பக்கம் போடுங்க அவர் கொண்டு வந்தது ஒரு கிலோ ரெண்டு சமம் ஈக்குவல் டி டூ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கொண்டு வந்திருக்காரு பொருள் ஒரு மனிதர் அப்போ நீங்கள் ஒரு பக்கம் மூணு கிலோ போட்டுருங்க இந்த பக்கம் ஒரு கிலோ கல்லை போடுங்க ஏன்னா உங்கள்கிட்ட இங்கே மூணு கிலோவும் இருக்குது கல் ஒரு கிலோ கல் இருக்குது மூணு கிலோவும் போடுங்க ஒரு கிலோவும் போடுங்க இப்போ என்ன ஆன்சர் ரெண்டு கிலோ பொருள் ப்ளஸ் ஒன்று மூணு கிலோ இந்த பக்கம் மூணு கிலோ கல் கரெக்டாக இருக்கா சமம் சமம் டி த்ரீ மூணு கிலோ டேரெக்டாக மூணு கிலோ கல்லை போட்டு நிறுத்தரலாம் டி ஃபோர் நாலு கிலோ கொண்டு வந்திருக்காரு மூணு கிலோ ப்ளஸ் ஒரு கிலோ போட்டால் இந்த பக்கம் நாலு கிலோ ஆகிடுது கல் ஃபைவ் அஞ்சு கிலோ கொண்டு இந்த பக்கம் ஒது கிலோ கல் உங்கள்ட்ட இருக்குல்ல ஒன்பது கிலோ கல்லை போட்டுருங்க இந்த பக்கம் அஞ்சு கிலோ ப்ளஸ் ஒரு கிலோ கல் ப்ளஸ் மூணு கிலோ கல் எவ்வளோ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஆறு மூணு ஒம்பது அப்போ ஒன்பது ஈக்குவல் ஒன்பது சமம் ஆயிடுச்சா இப்போ ஆறு கிலோ கொண்டு வர்றாரு ஆறு கிலோன்னா நீங்கள் மூணு கிலோ கல்லை ஒரு பக்கம் போட்டுருங்க இந்த பக்கம் ஒன்பது கிலோ கல்லை போட்டுருங்க ஆறு கிலோ ப்ளஸ் மூணு ஒன்பது இந்த பக்கம் ஒன்பது ஏழு கிலோ கொண்டு வராரு ஏழு மூணு பத்து மத் இந்த பக்கம் மூணு கிலோ கல் இவரு பொருள் ஏழு கிலோ நீங்கள் நிற்கணும் ஏழு கிலோவா நிற்கணும் ஏழு கிலோ ப்ளஸ் மூணு இந்த பக்கம் ஒன்பது கிலோ கல் ப்ளஸ் ஒரு கிலோ கல் பத்து இதுவும் பத்து இதுவும் பத்து ஏழு மூணு பத்து எட்டு கிலோ கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா ப்ளஸ் ஒன்று போட்டுக்கிறீங்க எவ்வளோ ஒன்பது கிலோ அப்போ ஒன்பது கிலோ கல் நம்மள்கிட்ட இருக்குது டேரெக்டாக நிறுத்திடலாம் ஒன்பது கிலோனா டேரெக்டாகவே ஒன்பது கிலோ கல் இருக்குது நிறுத்திடலாம் பத்து கிலோன்னா ஒன்பது கிலோ கல் ப்ளஸ் ஒரு கிலோ கல் போட்டு பத்து கிலோ நிறுத்திடலாம் பதினோரு கிலோக்கு ஒன்பது கிலோ ப்ளஸ் மூணு கிலோ போட்டால் பன்னெண்டு ஆயிக்கிறது பதினோரு கிலோ ப்ளஸ் ஒரு கிலோ கல் இந்த பக்கம் போட்டுருங்க அப்போ பதினொன்று ப்ளஸ் பன்னொன்று ஒன்று ரெண்டு பன்னிரெண்டு ஒன்பது ப்ளஸ் மூணு பன்னிரெண்டு அதே மாதிரி தாங்க எல்லாமே இதே மாதிரியே நீங்கள் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி பாருங்கள் இருக்க லெவல் இருபத்தி மூணு இருபத்தி மூணுன்றது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ வரைக்கும் இருக்கும் நான் இருபத்தி மூணு வந்து நாற்பது கிலோ இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்களேன் கரெக்டாக இருக்கும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறோம் புரியலைன்னா திரும்ப பராட்ட ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகேங்க மிக்க நன்றி மீண்டும் அடுத்த இதில் சந்திப்போம்